हेलो फ्रेंड्स वेलकम टू अवर चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா அதாவது மலையாள லெட்டர்ஸ் வந்து நம்ம கத்துக்க போறோம் த்ரூ அதாவது தமிழ் மூலமா நான் உங்களுக்கு வந்து கத்து தர போறேன் எல்லாத்துக்குமே வந்து எல்லா லாங்குவேஜும் கத்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு நிறைய ஆசை இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து கத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி இப்போ எனக்குமே வந்து மலையாள வந்து தெரியாது இப்போதான் நானும் கத்துக்கிட்டு இருக்கறேன் நான் கத்துக்கிட்ட விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஏனா நான் இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்து கேரளால வந்திருக்கேன் என்னைய வந்து கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு தெரியும் இப்போ நான் கத்துக்கிட்ட விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ பார்த்தோம் அப்படினா வவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ்ல வந்து உயிரெழுத்துக்கள் அப்படினு சொல்லி சொல்வோம்ல அதுதான் வந்து இங்க வவல்ஸ் னு சொல்லியிருக்கோம் இப்போ வவல்ஸ் வந்து டோட்டலா வந்து மலையாளத்துல எத்தனை இருக்கு அப்படினு சொல்றாங்க அப்படினா 15 எழுத்துக்கள் நமக்கு கிட்டத்தட்ட தமிழோட ரிலேட் பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அந்த மாதிரி இது கத்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இது வரைக்கும் மட்டும் தான் சொல்லுவோம் ஓகேங்களா இதுல புதுசா என்ன மீதி மூணு வார்த்தைகள் இருக்கு எழுத்துக்கள் இருக்கு அப்படினு பார்த்தனா ரு அதுக்கு அப்புறம் அம் அஹ இதெல்லாம் நம்ம வந்து ஹிந்தியில வந்து படிச்சிருந்திருப்போம் ஓகேங்களா ஆனா இதுலயுமே இது வந்து ரொம்ப ஈஸி தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அதோட லெட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின கத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த லெட்டர்ஸ் மேல எப்பொழுதே ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருக்கும் அதாவது லெட்டர்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப அது ரொம்ப ஈஸி தான் அது நான் வந்து எப்படி எழுதுறதுனோ நான் உங்களுக்கு வீடியோல வந்து காமிக்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனே இங்க பாருங்க சொல்லுவோம்ல அது வந்து இந்த மாதிரி வந்து எழுதணும் இது எப்படி எழுதணுங்கிறதையும் நான் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கடுத்து ஆ அந்த ஆலே போட்டு லைட்டா இப்படி சுழிச்சு விட்டோம் அப்படின்னம்னா ஆ அதுக்கப்புறம் ஈய வந்து நம்ம இந்த மாதிரி எழுதணும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஈ அதுக்கடுத்து ஊலாம் நமக்கு தமிழ்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் மட்டும்தான் டிஃபரன்ஸ் அது என்னன்னு சொல்றேன் அதுக்கடுத்து ஊ இது ரு ரு அப்படின்னு சொல்றது அதுக்கடுத்து ஏ ஏ அதுக்கடுத்து ஏ அண்ட் தென் ஐ அப்புறம் ஓ வந்து நம்ம தமிழ்ல எப்படி எழுதுறோமோ அதே மாதிரியே தான் கொஞ்சம் மட்டும்தான் டிஃபரன்ஸ் இருக்கும் அண்ட் தென் ஓ அப்புறம் ஔ அண்ட் தென் அம் அஹ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னம்னா ஆ கத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அதை எழுதி லாஸ்ட்ல ஒரு புள்ளி வச்சோம் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டோம் அப்படின்னம்னா அம் அதே ஆ போட்டு லாஸ்ட்ல ரெண்டு ரவுண்ட் போட்டோம் அப்படின்னம்னா அஹ ஓகேங்களா இப்ப டோட்டலா வந்து 15 லெட்டர்ஸ் வந்து இருக்குது இப்ப இது ஒவ்வொன்றும் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொல்றேன் இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனா பாத்துக்கோங்க ஆ எழுதுறப்ப எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டூ லைன் நோட்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க கரெக்டா வரும் இப்ப இந்த மாதிரி ஒத்த சுழி கொம்பு போடுவோம்ல அதே மாதிரி போட்டு இங்க வந்து ஆல்பபெட்டிக்கல் 3 போடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி போட்டு ஆல்பபெட்டிக்கல் 3 திருப்பி இந்த ஒத்த சுழி கொம்பு இருக்குல்ல அதையே இன்னொரு வாட்டி போடுங்க அண்ட் தென் திருப்பி ஒரு வாட்டி ஓகேங்களா இப்ப இப்படி வந்து லாஸ்ட்ல ஒரு ரவுண்ட் பண்ணும் நான் இப்ப சொன்ன மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும் எல்லாமே கொஞ்சம் நிறைய முட்டை முட்டையா போடுற மாதிரியா இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஆ ஓகேங்களா ஆ எப்படி நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோம் ஆ எழுதி அப்படியே சுழிச்சு விடுவோம்ல அதே மாதிரிதான் இப்ப பாருங்க ஆ எழுதுறதுக்கு எப்படி சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஒத்த சுழி கொம்பு மாதிரி பாதி வந்துட்டு ஆல்பபெட்டிக்கல் 3 போட்டுக்கோங்க அண்ட் தென் இப்படி கொண்டு வந்து திருப்பி இப்படி ஒத்த சுழி கொம்பு போடணும் திருப்பி ஒத்த சுழி கொம்பு போட்டு வரணும் இப்ப இந்த இடத்துல ஆக்கு இப்படி சுழிச்சு விடுமா இப்ப நம்ம ஆ எழுதுறோமா இப்படி கீழே சுழிச்சு விடணும் அவ்வளவுதான் இது வந்து ஆ அண்ட் தென் ஈ எழுத போறோம் ஈ வந்து எப்படின்னா நம்ம தமிழ்ல வந்து ஐ எழுதுவோம் பாத்தீங்களா அதே மாதிரியேதான் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு கீழே ஒரு கோடு மட்டும் போடணும் இது வந்து என்னது ஈ ஈ வந்து நம்ம தமிழ்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாம் ஈ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தனா வராது ஆனா இதுல வந்து மலையாளத்துல வந்து ரொம்ப ஈஸி தான் ஐ மாதிரி போட்டு அப்படியே கீழே வந்து ஒரு லைன் வந்து போட்டுரும் இது வந்து இ அதுக்கடுத்து ஈ எழுதணுமா அப்ப திருப்பி இந்த ஈயே எழுதலாம் ஓகேங்களா திருப்பி இந்த மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன் இது இ இப்ப நம்ம நெட்டு எழுத்து அதாவது நீண்டு ஒழிக்கிற மாதிரி இ எழுதணுமா இ அப்படின்னம்னா நம்ம துணைக்கால் போடுவோம்ல அந்த மாதிரிதான் இல்ல துணைக்கால்ல நீண்டு ஒழிக்கிற அந்த எழுத்துக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி இப்படி போட்டுக்கோங்க இப்படி ரெண்டு போட்டு இப்படி இப்படி ஒரு வளைவா இப்படி போடணும் ஓகேங்களா அந்த நா ரெண்டு சுழி நா இருக்குல்ல அதுல வந்து ரவுண்டு போடாம இப்படி போட்டு இப்படி வளைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இது என்னது ஈ அதுக்கடுத்து ஊ வந்து ரொம்ப ஈஸி ஊ வந்து நம்ம நார்மலா எப்படி போடுவோமோ அதே மாதிரி போட்டு சின்ன லைனா போடணும்
இங்கே வந்து ஊ வந்து நல்லா பெருசாக எழுத்து விடுவோம். இங்கே உள்ள ஊ எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக மட்டும் எழுத்து விட்டுருக்கணும். இப்போ இதிலே நம்ம ஊ அப்படி போடணுமா, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா திருப்பி வந்து அந்த ஊவே வந்து எழுதிக்கலாம். இப்படி ரெண்டு மாதிரி போட்டு இப்படி சின்னதாக ஒரு லைன் மட்டும் போட்டு திருப்பி இந்த துணைக்காலுக்கு என்ன சொன்னேன், இங்கே சொன்னேன்ல ரெண்டு சுழி நா மாதிரி போட்டு இப்படி வளைவா அப்படி கொண்டு வந்துடும், அவ்வளவுதான். இது வந்து ஊ. அதுக்கப்புறம் இப்ப புதுசா ஒரு எழுத்து கத்துக்க போறோம், ரூ. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ரவுண்டு போட்டு இதை இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சு இப்படி, ஓகேங்களா. ஒரு ரவுண்டு போட்டு இதை வளைச்சு கொண்டு வந்து இப்படி. இது கொஞ்சம் வளைவா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்றப்ப திருப்பி வந்து வந்துடும் உங்களுக்கு ஈஸியா, ஓகேங்களா. இது வந்து ரூ, ஓகேங்களா. இந்த மாதிரி கூட இப்படி வேணா போட்டுக்கோங்க. இப்படி ஒரு ரவுண்டு போட்டு இப்படி கீழாப்புல இப்படி கொண்டுருவாங்க, அப்படின்னா தான் கரெக்டாக வரும், ஓகேங்களா. இப்போ நான் இங்கே போட்டது கூட தப்பு, ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ரவுண்டு போட்டுட்டு இப்படி கீழாவில் இப்படி கொண்டு வந்து இப்படி ஒரு ரவுண்டு போடணும். இது வந்து ரூ. இப்போ ஏ அப்படிங்கிற எழுத்து வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம். அதுக்கு எப்படி அப்படின்னம்னா தமிழ்ல நம்ம வந்து வா எழுதுவோம் பாத்தீங்களா, அதை வந்து சுழிக்காம இந்த மாதிரி வந்து இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு திருப்பி ஒரு லைன் போட்டு இதை இழுத்து இப்படியே விட்டுறணும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஏ அப்படிங்கிறது. இப்ப அதுக்கடுத்து வந்து ஏ அது எழுத போறோம். அது எப்படி எழுதணும்னா அதே ஏவை ஃபர்ஸ்ட் எழுதணும். அது எப்படி அப்படின்னம்னா வா மாதிரி போட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி இழுக்கிறப்ப இந்த ஆல்பபெட்டிக்கல் த்ரீயே போட்டுடணும், ஓகேங்களா. இதுதான் வந்து ஏ. ஊலே முக்காவாசி எழுதிடணும். அதுக்கடுத்து இந்த இடத்துல ஆல்பபெட்டிக்கல் த்ரீ மாதிரி அப்படி எழுத்து விடணும். அதுக்கடுத்து ஐ எழுதணும். ஐ எப்படி அப்படின்னம்னா நம்ம தமிழ்ல வந்து அந்த ஒத்த சுழி கொம்பு போடுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஏ எழுதணும் பார்த்தீங்களா, அதையே அப்படியே எழுதணும். அது எப்படி வா மாதிரி போட்டு இப்படி கொண்டு வந்து இப்படி போட்டுடணும். இதுதான் வந்து ஐ, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஓ எழுதணும். ஓ வந்து தமிழில் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும், மலையாளத்தில் ஈஸியாக இருக்குது. அது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா இப்போ ஒத்த சுழி கொம்பு மாதிரி கொண்டு வந்து இப்படி போட்டணும், ஓகேங்களா. த்ரீ மாதிரி இப்படி இழுத்து விட்டுறணும். இதுதான் வந்து ஓ. அதுக்கடுத்து ஓ அதாவது நெட்டை எழுத்து, அதாவது நீண்டு ஒழிக்குது பார்த்தீங்களா. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இதே மாதிரியே தான், இதே மாதிரி போட்டு இப்படி போடணும், ஓகேங்களா. நம்ம வந்து அந்த துணைக்கால் சொல்லுவோம்ல, துணைக்கால்லே வந்து ரெண்டு துணைக்கால் இங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து இப்ப இந்த இடத்துல மேல போடுற மாதிரி ஒன்னு இருக்கு பாத்தீங்களா, அது ஒண்ணு. அதே மாதிரி இன்னொன்னு வந்து இப்ப இந்த மாதிரி இது எப்படி சொல்றது, இந்த பொம்மைங்களுக்கு எல்லாம் காது போடுவோம்ல, ஐ திங்க் அந்த மாதிரியே இருக்குது. இது வந்து என்னன்னா ஓ. அதுக்கடுத்து அவு. அவு எழுதுறதுக்கு என்னது, திருப்பி அந்த ஓவே எழுதணும். ஓவே எழுதி இந்த இன்னொரு துணைக்கால் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தேன் பாத்தீங்களா, அந்த துணைக்காலை இங்க போட்டுடணும். இது என்னன்னா அவு. அதுக்கடுத்து அம். அம் வந்து ரொம்ப ஈஸி தான். ஆ எழுதி லாஸ்ட்ல வந்து ஒரு ரவுண்டு போடணும். ஆ எப்படி சொன்னேன், ஃபர்ஸ்ட் இப்படி போட்டு ஆல்பபெட்டிக்கல் த்ரீ கொண்டு வந்து திருப்பி ஒரு ஒத்த சுழி கொம்பு, திருப்பி ஒரு ஒத்த சுழி கொம்பு, இப்படி ஒரு சுழிச்சு விட்டுணும். சுழிச்சு விட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்டு போட்டோம் அப்படின்னம்னா இது வந்து அம். அதுக்கடுத்து அஹ எப்படி திருப்பி ஆவே எழுதணும். இப்படி கொண்டு வந்து ஆல்பபெட்டிக்கல் த்ரீ, திருப்பி ஒரு ஒத்த சுழி கொம்பு, திருப்பி ஒரு ஒத்த சுழி கொம்பு, இதோட முடிச்சிடணும். முடிச்சுட்டு இந்த இடத்துல ரெண்டு டாட் வைக்கணும். இது என்னது, அஹ, ஓகேங்களா. ரொம்ப ஈஸியா வந்து நீங்க எழுதிடலாம். நம்ம வந்து வேற லாங்குவேஜ் கத்துக்கிறப்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. எனக்கு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. சரி, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கத்துக்கிறது நல்லது. இன்னும் போக போக நான் அப்கமிங் வீடியோஸ்ல நடுப்புற அப்படியே வந்து வ்ளாக் மாதிரியும் போடுவேன், மற்ற வீடியோஸும் போடுவேன். அப்படியே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த மலையாள எழுத்துக்கள் வார்த்தைகள் இது எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் பேத்துக்கு இது வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது வேற லாங்குவேஜ் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.